சரி, ஒன்று ராஜாக்கள் 16வது அதிகாரம் எப்படி முடியுது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தான் நீங்கள் பல ஆச்சரியமான விஷயங்களை கேள்விப்பட போகிறீங்க, ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி கிளாஸ். அப்போ இவ்வளோத்தையும் கொண்டாந்து நம்மட வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் எப்படி போடுறார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். தாவீதின் கூடாரத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கா? தாவீதின் கூடாரம் இப்போ இருக்கா? எங்கே? எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன், தாவீதின் கூடாரம் இருந்த இடத்துல தான் எஸ்என் நோய்ங்கிறவங்க வந்து ஒரு அழகான கட்டடம் ஒன்று கட்டினாங்க. தாவீதினுடைய எலும்புகளை அந்த ராஜாக்களின் பள்ளத்தாக்கிலிருந்து தோண்டி எடுத்து கொண்டாந்து ஒரு அழகான பெட்டியில் போட்டு அது அந்த இடத்துல அவங்க வச்சாங்க. அதில் மேல் தட்டொன்று, மேல் மாடி ஒன்று கட்டினாங்க. அந்த மேல் மாடியில் தான் இயேசுவானவர் ரா போஜனம் கொடுத்தாரு. அங்கே தான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வருகை நடைபெற்றது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில்ங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அப்படி தானே? சரி, இப்போ நம்ம திரும்ப இருக்கா 1:16 போனோம்னா கடைசி வசனம், 43வது வசனம். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான் அப்படின்னு இருக்கும். அப்போ ஆனால் சாமுவேல் புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. தாவீது தன்னுடைய வீட்டாரை ஆசீர்வதிக்க போகும்போது தான் மீக்கால் ரொம்ப கிண்டல் அடிக்குது, ஏளனம் பண்ணுது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஊரே சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடிமை பொம்பளைகள் கூட உன்னைய பார்த்து சிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அது பேசும். அப்போ தாவீது சொல்கிறாரு, நான் இதுவும் செய்வேன், இன்னமும் செய்வேன், ஆண்டவருக்காக நான் எவ்வளோ அவமானப்படவும் தயார் அப்படின்னு தாவீது சொல்வார். ஆண்டவர் மீக்காலினுடைய கற்பத்தை அப்படியே அடைச்சி போடுறாரு. ஓகேயா? சரி, இப்போ லாஜிக்கலாக ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன். 17வது அதிகாரத்துக்கு போவோம். 17வது அதிகாரம், தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தான் நான் சொன்னேன், தாவீது தன்னுடைய நகரத்தை சியோனை தாவீதின் நகரமாக்கிக்கிட்டாரு. அவர் அழகான ஒரு அரண்மனையெல்லாம் கட்டினார். இன்றைக்கும் அந்த அரண்மனையில் அகழ்வாராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சாங்க, தாவீதினுடைய அரண்மனைக்கும் மோரியா மலைக்கும் கூட ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த நாட்களில் அதெல்லாம் அகழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அரண்மனை வந்து பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, அழகான ஒரு அரண்மனை. அப்போ அதில் நல்லா அந்த காலத்தில் லீபனோனின் கேதுரு மரங்கள் எல்லாம் போட்டு அழகாக செஞ்சிருக்கிறது. தாவீது கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் வீட்டில் இருந்து தன் அரண்மனையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். வாவ், என்ன அழகான அரண்மனைடாப்பா. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருது? நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுனா என்ன அப்படின்னு. இந்த ஐடியா வர காரணம் என்ன? இந்த ஐடியா வர்றதுக்கு காரணம், இப்போ நீங்கள் சொல்லுங்க, அதுதான் பைபிள் அப்படமா போட்டிருக்கேன், நான் கேதுரு மரம் மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் தான் இருக்குது, அதனால தான் அப்படின்னு. சரி, அதனால தான். ஆனால் தாவீதுக்கே தெரியாது தான் ஏன் அப்படி ஒரு கூடாரத்தை உண்டாக்கணும். ஏன்னா தாவீது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசுவானவரை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவங்க தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களே ஒழிய அது அவங்களுக்கு 100%க்கு 100% புரியலை. யாக்கோபு இருக்கிறார் இல்லையா, ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் தன்னுடைய 12 மகன்மாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள், கடைசி காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று நான் உங்களுக்கு சொல்வேன். அப்போ அவருக்கே தெரியுது தான் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறேன்ட்டு. அவர் ரூபனை பார்த்து ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அது அவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் இல்லை, நீ தளம்புகிறவனா அப்படி அப்படியா நார்மல். சிமியோனை பார்த்து வேறு சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, அதுலேயும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு.
அதுவும் பெருசாக ஒன்றும் ஆழமான மறைப்பொருள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லேவியை கூப்பிட்டு சொல்கிறதும் கொஞ்சம் மறைப்பொருள் நிறைஞ்சதாக இருக்குது. ஆனால் யூதாவை கூப்பிட்டோன்னே இவர் சொல்கிறாரு, இவருக்கே புரியாத விஷயங்கள் எல்லாம். யார்? யாக்கோபு தன்னுடைய நாலாவது மகனாகிய யூதாவை பார்த்து சொல்கிறாரு, யூதா பாலசிங்கம். சிங்கம்ங்கிற கதையை கொண்டு வந்து போட்டதே யாக்கோபு தான். யூதா கோத்திரத்துக்கு, யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கம் யார்? இயேசு. அப்புறம் சொல்றாரு, செங்கோல் உங்ககிட்ட தான் இருக்கும், அதாவது நீ தான் ஆட்சி செய்யற கோத்திரம். அவருக்கு தெரியாது இந்த கோத்திரத்தில் தாவீதுன்னு ஒருத்தர் வருவார், இந்த கோத்திரத்தில் இயேசுன்னு ஒருத்தர் வருவார், தெரியாது. ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, ஷீலோ வரும் வரை செங்கோல் உன்னை விட்டு பிரியாதுன்னு. ஷீலோனா என்ன தெரியுமா? சமாதானம்ங்கிறது ஹெப்ரே மொழி என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. ஷலோம். ஷலோம்ங்கிறது சமாதானம். உம்மண்ணால் முடியுது. அந்த உம்மண்ணாவை இரண்ணா வாக்குனா சமாதானர் அப்படித்தானே. சமாதானம் அப்படின்னா ஒரு நபர் கிடையாது, ஆனால் சமாதானம்ங்கிற விஷயத்தை நீங்கள் நபராக மாத்துறதா இருந்தால் என்ன செய்யணும்? அந்த உம்மண்ணாவை இரண்ணாவாக மாத்திரணும். அப்போ சமாதானர். அதே மாதிரி எபிரே மொழியில் ஷலோம் அப்படிங்கிறத ஒரு நபராக மாத்துறதா இருந்தால் ஷலோ அப்படின்னு சொல்லணும். யாக்கோபு தான் உலக சரித்திரத்தில் முதல் தடவையாக ஷலோ அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். அவருக்கு இதில் எதுதான் என்னத்தை பற்றி பேசுகிறோன்ட்டு. ஷலோ வரும் வரை, அதாவது சமாதானர் அப்படின்னு ஒருத்தர் வரும் வரை யூதாவே உன்னை விட்டு செங்கோல் விலகாமல் இருக்கும் அப்படிங்கிறாரு. யாரை பற்றி சொல்கிறாரு? இயேசுவை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா ஏசாயா 9:6 சொல்லுது, சமாதான பிரபு இயேசு தான்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவே தீர்க்க தரிசிகள் அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பல நேரங்களில் தாங்கள் என்ன சொல்கிறோன்னு புரியாமல் சொல்லிடுவாங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் தோன்றி. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அதை சொன்ன தீர்க்க தரிசிக்கு யாரை பற்றி சொல்கிறோம் என்னன்னு தெரியாது, ஏதோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தாவீது ஆண்டவரோட எப்படி உறவாடினவர்னு நேற்று உங்களுக்கு 1 Samuel 23 காட்டினேன், ஆமாவா இல்லையா? அவங்களுடைய நட்பு எப்படின்னா, சும்மா நாங்கள் ஆண்டவரோட வச்சுருக்க, நம்ம ஆண்டவரோட வச்சுருக்க நட்பு மாதிரி இல்லை. அவர் கேட்டோடனே ஆண்டவர் பதில் சொல்லிடுவார், ஆண்டவரே இந்த அங்கே போகலாமா, சரி போ, இல்லைனா வேணாம். அந்த அளவு ஒரு நட்பு. அப்படி இருக்கும்போது நீங்களே யோசிங்க, தாவீது ஆண்டவர் சொல்லாமல் அந்த கூடாரத்தை செஞ்சிருப்பாரா? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லித்தான் செய்திருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லி செய்யும்போது தான் தோன்றித்தனமாக ஏற்கனவே ஊசா விஷயத்தில் வாங்கி கட்டிக்கிட்டது இவருக்கு தெரியுது. ஊசா செத்து போனது தெரிஞ்சு அப்செட் ஆகி தான் ஓபேதேதோம் வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டினியை அனுப்புனது. அப்போ இந்த தடவை தாவீது என்ன செய்கிறாரு? எல்லா லேவியர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு. யோ கவனிங்கடா, உங்களுக்கெல்லாம் தெரியும் யார் தூக்கணும்னு, உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகாத்து வம்சத்தை சேர்ந்த ஆசாரியர்கள் மட்டும்தான். ஆ, இப்படியெல்லாம் சொல்லிட்டு தாவீது ஒரு விஷயம் சொல்கிறாரு. நேற்று நான் உங்களுக்கு காட்டினேன். என்ன சொல்கிறாரு? போன முறை நம்ம ஆண்டவருடைய திட்டப்படி அவர் சொல்லி கொடுத்தபடி செய்யாமல் போய் தான் உதவ வாங்கணும் சொன்னாரா இல்லையா? அந்த தாவீது அப்படி பயந்துக்கிட்டு இருக்கிறவர் தண்ட ஒரு ஐடியாவில் கூடாரம் செஞ்சிருப்பாரா? நிச்சயமாக இல்லை. பாஸ்டர் சொல்கிறாங்க இப்போ தான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கிட்டாரு, ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, அதனால் ஆண்டவருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் இல்லை தானே, அதனால் ஆசரிப்பு கூடாரம்னு உண்டாக்குவோன்னு அவர் நினச்சிருக்கலான்ட்டு. அப்படி அவர் நினச்சிருந்து செஞ்சுருந்தான். ஆண்டவர் சொல்லாமல் அவர் நினச்சிருந்து செஞ்சுருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சுருப்பார்? எப்படி ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சோ அந்த மாதிரி செஞ்சுருப்பார். 150 feet 75 feet வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்த ஸ்தலம்னு செஞ்சுருப்பார். ஆமாவா இல்லையா? இவர் எப்படி செய்கிறாரு? முழுக்க தலைக்கையில் செய்கிறாரு. வெளிப்பிரகாரமே இல்லை. அதில் வேற 45:15 ஒன்று செஞ்சுவிட்டு நடுவில் இந்த காயின் திரையை வைக்காமல் செய்கிறாரு. நடுவில் கொண்டாந்து வைக்கிறாங்க. முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒன்று செய்கிறாரா இல்லையா? நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பைபிளில் சில விஷயம் போட்டிருக்காது, ஆனால் நம்ம அறிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறனும் இப்படி தான் நடந்திருக்கும்ன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஜிக்கலி நான் சொல்ல வரேன்,
ஏற்கனவே பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருவோன்ட்டு நினச்சதும் ஆண்டவர் சொல்லி இல்லை. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அவர் ஆண்டவர் மேலே அன்பு அப்படி இப்படின்ட்டு, அவர் தான் திடீர்னு எல்லாத்தையும் 30,000 பேரை கூப்பிட்டு 20 வருஷமாக கிரியாத் யாரையும் இல்லை அப்படி தான் வீட்டில் இருக்குது, எருசலேமுக்கு கொண்டு வரோன்னு பிளான் பண்ணுது. அது அவர். ஆனால் அவராக நினச்சி செய்யும்போது என்ன செய்கிறாரு, தண்டை பிளான் படி அழகான புது ரதம் செஞ்சு கொண்டு வர்றாரு. இப்போ தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட பிறகு அடுத்த முறை அவர் என்ன சொல்கிறாரு, கொண்டு வரும்போது கவனமாக பைபிள் சொல்கிற விதத்தில் நியாயப்பிரமாணம் சொல்கிற விதத்தில் கொண்டு வருவோண்டா, ஆசாரியர்களை நீங்கள் எல்லாம் போயிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்படி சொல்கிற தாவீது, என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்படி சொல்கிற தாவீது துணிஞ்சு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்டைலை மாற்றி தனக்கு இஷ்டமான மாதிரி செஞ்சிருப்பாரா? அதான் நான் சொல்ல வரேன். இப்போ விளங்குதா உங்களுக்கு? ஏற்கனவே தூக்கிக்கிட்டு வர்ற விஷயத்துல உத வாங்கியாச்சு. இந்த தடவை இவருக்கு எத்தனை பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் தாவீதுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அளவு கொஞ்சம் இடிக்குதே, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எங்கே டெரக்க காணலே, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என்ன நீங்கள் அப்படி பண்ணுறீங்க? அப்போ அதை எல்லாத்தையும் மீறி தனக்கு இஷ்டமான மாதிரின்னு வைங்களே, இஷ்டமான மாதிரி ஒரு கூடாரத்தை செய்யக்கூடிய நிலைமையிலே அவர் இருந்தார். அந்த திறமை இருக்கலாம், ஆனால் அந்த மனநிலை அவருக்கு இருக்குமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிளில் சொல்லி இல்லை, அதனால தான் நான் உங்களோட இப்படி பேச வேண்டியிருக்குது. ஏன்னா பைபிளில் சொல்லியிருந்தால் கர்த்தர் தாவீதுக்கு தரிசனமாகி, தாவீதே எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக, அதனுடைய நீளம் 45 அடியும் அதனுடைய அகலம் 15 அடியுமாய் இருக்க கடவுது, அதற்குள்ளே ஒரு திரையும் இருக்காமல் இருக்க கடவுது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து நடுவில் வைப்பாயாக, இப்படி அவர் சொல்லி இருந்திருந்தா நான் இப்படி உங்களோட பேசவே வேண்டியதில்லை. ஏதோ தாவீது தானாக ஒரு கூடாரத்தை உண்டாக்குறாரு, புரியுதா? ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன், உங்களோட ஆர்கியூமெண்ட் ரீதியாக நான் உங்களுக்கு வைக்க பார்க்குறேன், ஆண்டவர் சொல்லாமல் அவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு. இப்போ புரியுதா? ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார், ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார், இத்தனை அடியில் இப்படி செய், நடுவில் கொண்டாந்து வை அப்படின்னு. இவர் விஷயம் புரியாமல் செய்கிறாரு, கீழ் பணிஞ்சு செய்கிறாரு. அவருக்கு கடைசி வரைக்கும் புரியலை, ஆனால் நமக்கு இப்போ புரியுது. ஏன்? அது இயேசுவானவருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்குது. இப்போ புரியுதா பாஸ்டர் உங்களுக்கு? இன்னும் விளங்கலையா? இப்போ விளங்குதா? இயேசுவானவருக்கு தீர்க்க தரிசனமாக அது இருக்குது அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரிய வாய்ப்பில்லையே. நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது தானே தெரியுது. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், தர்க்க ரீதியாக ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லித்தான் செஞ்சிருப்பார். ஆண்டவர் சில நேரம் நமக்கு சொல்லி செய்கிற சில விஷயங்கள் நமக்கு திருப்தியாக இருக்காது, ஆமாவா இல்லையா? இப்போ விசேஷமாக பிரசங்கிமார், இப்போ இப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னா, சில டாபிக் ஆண்டவர் சொல்லிடுவார், இதை பேசு அப்படின்னு. ரொம்ப குதூகலமாக நான் போவேன், ஏன் அட்டேங்க அப்பா சொல்லுவோமே, எனக்கு ரொம்ப ஆசையான பரிச்சயமான நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் விஷயத்த ஆண்டவர் சொல்லிட்டாருன்ட்டு. சில நேரம் சில இடங்களில் மேடையில் பேசும்போது ஆண்டவர் சொல்லுவார், இதை பேசாத, அதை பேசாத, இதை சொல்லாத, அதை சொல்லாத, பொசுக்குன்னு போயிடும். நாதா, ஏன் நாதா, நல்ல பாயிண்ட் அல்லவா, வாய மூடு. உங்களுக்கு பிரசங்கி மாதிரி இந்த அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எந்த தெய்வமே, எனக்கு அநேகமாக கிழமைக்கு ஒருக்கா சரி இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும், ஆசையாக ஏறிடுவேன். அப்புறம் பார்த்தா இது வந்து தானியலுக்கு நடந்தது, யோவானுக்கு நடந்தது. தானியலுக்கு ஆண்டவர் சில விஷயங்கள் வெளிப்படுத்த அவர் எக்ஸைட் ஆகி எழுத போகும்போது, ஆஹா இதை எழுதாத, முத்திரை போட்டுவாய், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம இவர் யோவான், 7 கழுசம் 7 முத்திரை அதான் 7 காலம் இப்படி இப்படி 7 7 7 ஆண்டவர் காட்டி அவ்வளோதையும் இவர் எழுதுறாரு. அதே மாதிரி 7 எடிமுழக்கங்கள், ஓ அதையும் பார்த்துட்டு எடுத்தாரு எழுதுறதுக்கு. ஆண்டவர் சொல்றார், அந்த 7 எடிமுழக்கங்களை எழுதாத, அவருக்கு எப்படி இருந்திருக்கும், என்னன்னா அத்தனை எழுதி இதை எழுத வேணாங்கிறீங்களே, இதுதான் ஆண்டவர். சில நேரம் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்திட்டு அப்புறம் அதை நீ செய்யாத, இல்லாட்டி சிலதுகளை
செய்ய சொல்லிட்டு காரணத்தை சொல்ல மாட்டார். அதனால் சில நேரம் ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் தங்களை பயன்படுத்துகிற விதத்தில் அதிருப்தி உண்டாகும். யோவா நினச்சிருப்பாரா இல்லையா, சரி நான் அதை எழுத தேவலைன்னா ஏன் காட்டுனீங்க. அது மாதிரி தாவீது ஒரு கூடாரத்தை உண்டாக்குனார் தான், ஆனால் தாவீதனுடைய கெப்பாசிட்டி என்ன? உண்மையான ஆசாரிப்பு கூடாரம் மாதிரி 1000 மடங்கு செலவழித்து செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. கமான், சாலமோண்ட தேவாலயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, சாலமோண்ட தேவாலயத்தை சாலமோன் கட்டினார் தானே, எதை வச்சு கட்டினார்? தாவீது சேர்த்து வச்ச பொருட்களை வச்சு தான் கட்டினார். புரியுதா உங்களுக்கு? தாவீதனுடைய புகழ், தாவீதனுடைய செல்வாக்கு, தாவீதனுடைய பணம். ஆனால் அவன் இப்படி செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், நான் சாலமோன் என்ன செஞ்சான், தாவீது ஆலயத்துக்காக சேர்த்து வச்சிருந்ததுல இவர் அரண்மனை கட்டிக்கிட்டு போனாரா, அதான் ஏகப்பட்ட பொம்பளை எடுத்தாரே, ஒன்னா ரெண்டா, 700 300 300 மனைவிகளும் 700 வப்பாட்டிகளும், 1000 பொம்பளைங்க. அப்ப ஓ மாத்தி சொல்றனோ, நான் அவர் ரொம்ப நல்லவராக்குறேன் இல்லையா. இந்த மாதிரி விஷயம் நம்ம சுரேஷுக்கு நல்லா அத்துப்படி. ஏவே இவனுக்கு எத்தனை பேர் பொம்பளை, எத்தனை பேர் வப்பாட்டி, யுவர் ஹஸ்பண்ட் சூப்பர் பாருங்க. இப்போ இந்த 5 நாளும் எத்தனை மிஸ்டேக்ஸ் விட்டுருப்பேன், ஒன்றையுமே காட்டலே. ஆனால் இந்த விஷயத்தில் நோ 700 வைஃபு 300 வைப்பு. தேங்க்யூ சுரேஷ். ஆ லீகலாக இருக்கணும், அது சரி. இல்லை அப்போ இவர் என்ன செஞ்சார், தாவீது அந்த தேவாலயத்துக்கு சேர்த்து வச்சிருந்தது எல்லாத்துலேயும் இவர் அரண்மனை கட்டிவிட்டு 7 வருஷத்துக்கு பிறகு, அப்புறம் இவர் அரண்மனை தேவாலயம் கட்டுறதுக்கு வரும்போது ஏற்கனவே தாவீது எங்கெங்கிருந்தெல்லாம் பொருட்கள் எடுத்திருந்தாரோ அவங்க அவ்வளோ பேரும் திரும்ப அதே அளவு பொருட்களை சாலமோனுக்கு கொடுக்குறாங்க தாவீதுனால. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கே, இன்றைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய அதி விலை உயர்ந்த ஒரு கட்டடமாக செலவு பண்ணி கட்டப்பட்டது சாலமோனுடைய தேவாலயம் தான். அவ்வளவு ஒரு உயர்ந்த விலை, இன்னைக்கு வரைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட அந்த அளவு செலவழித்து ஒரு கட்டடமும் கட்டாத அளவுக்கு சாலமோன் அவ்வளவு செலவழித்து கட்டக்கூடிய ஒரு வசதி அவருக்கு இருந்ததுன்னா, அந்த வசதி அவருக்கு வந்ததே தாவீது மூலமாக. அப்போ தாவீதினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுனா, ஏற்கனவே இருந்துச்சே மோசையினுடைய ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை முழுக்க முழுக்க தங்கத்திலையோ ரத்தின கற்கள்லையோ செய்கிற அளவுக்கு இவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிப்பட்டவரை பார்த்து ஆண்டவர், நீங்கள் தான் ஃபோட்டோவில் பார்த்தீங்களே நேற்று, இல்லை இல்லை வெறும் 45 அடி, வெறும் 15 அடி அகலம், துணியில் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி இருந்தா அப்படி தானே சொன்னார் ஆண்டவர். தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும், என்னாதா இவ்வளவு தானா, நீங்கள் என்ன ஆசீர்வதித்து நான் இவ்வளவு பயங்கர ஒரு ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன், இப்படி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் செய்ய வைக்கிறீங்களே, அந்த அதிருப்தி அவருக்கு இருந்திருக்குமா இருக்காதா? அதுதான் இப்போ வெளிப்படுது இவருக்கு, இப்போ விளங்குதா இவருக்கு வெளிப்படுது. இவருடைய வீட்டில் இருக்கும்போது எனக்கே நான் இவ்வளவு பிரம்மாண்டமாக கேதுரு மரத்தில் செஞ்சு வச்சிருக்கிறேன்னா, ஆனால் கர்த்தருடைய பெட்டி ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்குது, இப்போ விளங்குதா? அப்போ இதை நாத்தான் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறாரு. நாத்தானெல்லாம் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்துல்லாம் கொகையில் இவர்கிட்ட வந்தாங்களே அந்த கடன் பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுக்கிறவர்கள், அந்த செக்டில் இருந்த ஆக்கள் தான் நாத்தான், காத், அகித்தோப்பெல், எல்யாம், இவங்கெல்லாம் யோவாப், இந்த செட்டே. அப்போ அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தாவீதால் உருவாக்கப்பட்டவங்க, வளர்க்கப்பட்டவங்க. நாத்தானை கூப்பிட்டு சொல்கிறாரு, மச்சான் அந்த அந்தளவு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு, மச்சான் பாருடா நான் கேதுரு மரத்தில் செஞ்சுக்கிட்டு அரண்மனையில் வாழ்கிறேன், கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கிறான். உடனே நாத்தான் சொல்கிறாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்ட தானே விரும்புகிற, உனக்கு தான் முடியுமே, செய், சூப்பர் ஐடியா பாருங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, 2வது வசனம், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் செய்யும்,
தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். ஓகே, அன்னைக்கு ராத்திரி தாவீதினுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? தூங்கியிருப்பாரா? சும்மாவே ஆண்டவர் மேல கொல்ல பிரியம் இருக்கிற ஒரு ஆள், நான் தான் தீர்க்க தரிசி வேற ஓகே கொடுத்துட்டா, இப்ப என்ன தான் இவர் ஆடி பாடி மியூசிக் எல்லாம் போட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த கூடாரத்தில் வச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கவலை இருந்திருக்கும். என்னது? அட இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாந்து சும்மா ஒரு 45 அடி கூடாரத்துக்குள்ளேயே வைக்கிறோம், இதுவும் பிரம்மாண்டமா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்ற ஒரு உணர்வு அவருக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இப்ப இவர் பெருசா ஆலயம் கட்டுற எண்ணத்துல நான் இப்படி இருக்கிறேனே, கூடாரத்தில் அலியா இருக்குது, உடன்படிக்கை பெட்டின்னு நாத்தான் கிட்ட சொன்னோன்ன, நாத்தான் நோ வாரிஸ் மச்சான், செய்தா ஆலயம் கட்டு, கருத்தருக்கு அது விருப்பம் சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி பூரா தாவீது தூங்கியிருக்க மாட்டார். என்ன ஒரே டான்ஸ், ஒரே மியூசிக், கட்டுறேன்டா பாரு நான் ஒரு ஆலயம் அவர் பிளான் பண்ணி மோரியாமல் அவருக்கு தெரியும் ஓர் நான் என் காலத்தில் தான் கட்டணும். அப்போ அவர் பிளான் போடுவார், எப்படி எப்படி தங்கம் வைரம் வைடூரியம் கேதுரு மரங்கள் கொப்பேர் பலகை அதுதான் இதான்ட்டு அவர் ஃபுல் பிளான்ல மாப்பிள்ளை ராத்திரி முழுக்க தூங்காம அவர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கனவு கனவுனா தூங்கி கனவு இல்லை, முழிச்சுக்கிட்டு காண்ற கனவு. அப்படி அவர் என்ஜாய் பண்றாரு, நான் இரு நாளைக்கே தொடங்கிடுறேன் வேலைங்கிற லெவலில் இருக்காரு. அவர் அவருடைய வீட்டுக்கு போனார் இல்லையா நாத்தான், அவருக்கும் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. அது ஏன்? ஆண்டவர் அவரை பிடிச்சு கொழப்புறாரு. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பிறகு வாச்சு பாருங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஆண்டவர் நாத்தான்கிட்ட சொல்கிறாரு, இங்கே வா என்னை பற்றி புரிஞ்சுக்கிறீங்கடா, எகிப்துலேருந்து நீங்கள் வந்தீங்க தானேடா, நீங்கள் எல்லாம் எகிப்துலேருந்து வரும்போது மோசையை வச்சு ஒரு கூடாரத்தை செஞ்சுக்கிட்டேன் தானேண்ணா, நீங்கள் எல்லாம் உங்கள் ஆளுகெல்லாம் எங்கே வாழ்ந்தீங்க? நீங்களும் கூடாரத்தில் தான் வாழ்ந்தீங்க, நானும் என்னத்தில் வாழ்ந்தேன், கூடாரத்தில் தான் வாழ்ந்தேன் 40 வருஷம். நீங்களும் அங்கேருந்து இங்கே வந்தீங்க, இங்கேருந்து இங்கே வந்தீங்க, இங்கேருந்து அங்கே வந்தீங்க, என்னுடைய வாசஸ்தலத்தையும் அங்கேருந்து இங்கே கழட்டினீங்க, இங்கேருந்து கழட்டி அங்கே பூட்டினீங்க. என்னைக்காவது நான் சொன்னேன்னா எனக்கு கூடாரத்தில் இருக்க முடியாதுன்னு? நான் கேட்டேன்னா பிரம்மாண்டமான ஆலயம் கேட்டேன்னா? அதுக்கு பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு கூட இன்ன வரைக்கும் நான் உங்கள் மோசைக்கிட்டேயோ யோசுவா கிட்டேயோ அல்லது நியாயாதிபதிகள்கிட்டையோ சாமுவேல்கிட்டையோ யாருக்கிட்டேயோ எனக்கு இந்த கூடாரம் பிடிக்கலை, எனக்கு நல்லா ஆலயம் கட்டுங்கன்னு கேட்டிருக்கேண்ணா, இல்லை தானே அது தாண்டாண்ணா, நான் அந்த மற்ற சாமி மாறு மாதிரி பகட்டு தெய்வம் அல்ல. இது நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஆண்டவர் இந்த மற்ற தெய்வங்கள் மாதிரி சும்மா அந்த ஷோ ஆஃப் தெய்வம் இல்லை. இவர் சர்வ வல்லவர், அதனால் அவருடைய வல்லமே காட்டிக்கிட்டு தெரிய மாட்டார். யார் காட்டிக்கிட்டு தெரியவா? உண்மையாவே சர்வ வல்லமை இல்லாமல் மற்றவன சர்வ வல்லமை இருக்கிற மாதிரி நம்ப வைக்கிற கூட்டம் தான் ஆக்ஷனில் காட்டிக்கிட்டு இருக்கும், ஆமாவா இல்லையா? இப்போ உண்மையாகவே ஒழுங்காக இங்கிலீஷில் நினச்சி இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷ்லேயே வாழ்கிறவன் மற்றவனுக்கு தனக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு காட்ட மாட்டான். அரைகுறையாக இங்கிலீஷ் படித்தவன் தான் என்ன பண்ணுவான், ஒரு வார்த்தை தமிழில் 2 தமிழ் சொல்லுக்கு இடையில 7-8 இங்கிலீஷை போட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு காட்டுவான். நம்ம நாட்டில் எனக்கு மலேசியா கல்ச்சர் தெரியாது, ஸ்ரீலங்கா கல்ச்சர் சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு பெரிய வியாதி இங்கிலீஷ் வியாதி. என்னன்னா நம்ம நாட்டில் வந்து இங்கிலீஷ் தெரியும்னா ஒரு பெரிய இதான், அதனால சொல்லுவாங்க எனக்கு ஹெடேக் வந்துச்சு ஸோ நான் டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொன்னார் சைனசைட்டிஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஆன்டிஹிஸ்டமீன்ஸ் எடுங்க. அந்த தலைவலினே தனக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு காட்டிடுவாங்க. உண்மையாவே
இங்கிலீஷில் சிந்தித்து இங்கிலீஷில் பண்ணிக்கிட்டு இருக்கவன் அப்படி காட்ட மாட்டான். இப்போ நீங்கள் நீங்கள் பைபிள் பைபிள் ஸ்கூல்ஸில் யூனிவர்சிட்டி பைபிள் ஸ்கூல்ஸில் க்ரீக்கெல்லாம் சொல்லித்தரங்க. இப்போ க்ரீக்கில் வந்து இன்ட்ரடக்ஷன் இன்டர்மீடியட் எக்ஸஜீசிஸ்னு ஹை லெவல் வரைக்கும் படிக்கலாம். அதே மாதிரி ஹீப்ரூ இருக்குது, ஹீப்ரூலையும் மெசரட்டிக் ஹீப்ரூ, மாடர்ன் ஹீப்ரூ, பிப்ளிக்கல் ஹீப்ரூ, அந்த ஹீப்ரூ, இந்த ஹீப்ரூன்னு இருக்குது. இப்போ எனக்கு தெரியும் சில க்ரீக் ஸ்காலர்ஸ் பயங்கர க்ரீக், அவங்க பைபிள் வாசிக்கிறதே க்ரீக்கில் தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, இவங்க இடையில க்ரீக் வேர்டெல்லாம் போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க மாட்டான். இந்த உண்மையான இந்த 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 இஸ்ரவேலில் வாழ்கிற என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எபிரேய மொழி வந்து சும்மா ஃபிங்கர் டிப்ஸ். அவங்க இந்த மொழிகளெல்லாம் ஊட போட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த அறகுறையாக இந்த பைபிள் ஸ்கூலில் இன்ட்ரடக்ஷனை மட்டும் 3 மாதம் படிச்சுட்டு அந்த 24 க்ரீக் எழுத்தையும் வாசிக்க தெரியும் சில சொற்களை, அவங்க பண்ற கூத்து தான் தாங்க முடியாது. ஏதோ கிரேக்கர்களை விட இவனுக்கு கிரேக்க மொழி தெரிஞ்ச மாதிரி, ஆண்டவரை விட இவரைய மொழி தெரிஞ்ச மாதிரி கூத்து பண்ணுவாங்க. இதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நிறை குடம் தளம்பாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நிறை குடம். அவர் சொல்றாரு, நாத்தான் கிட்ட, ஐயோ சரித்திரத்தை திரும்பி பாரு ராசா, என்னைக்காவது நான் எனக்கு இப்படி ஒரு ஆலயம் கேட்டிருக்கேனா? நீங்கள்லாம் கூடாரத்தில் வந்த மாதிரி நானும் கூடாரத்தில் தானே வந்தேன். அப்போ நீ நாளைக்கு போயிட்டு தாவீதுக்கிட்ட சொல்லிடு, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம். அப்போ அவன் யோசிப்பான் தானே காரணம். யாருக்கு சொல்ல முடியும் என்ன காரணம்? ஆண்டவர் சொல்கிறார், யாருக்கு தெரியும்? ஆ, வெரி குட், பாஸ்டர் சொல்லிட்டாங்க. இந்த சைட்லேருந்து யாராவது அப்படின்னா என்னமோ சத்தம் எனக்கு வருது, அசரீரி மாதிரி கேட்குது. யாரோ என்னமோ சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஆண்டவர் தாவீதுக்கு ஆலயம் கட்ட வேணான்னு நாத்தான் மூலமாக சொன்னது ஏன், என்ன என்ன சொன்னார் காரணம்? ஆ, ஆமாம், வெரி குட். உன் கையில் ரத்தம், அதாவது நீ நிறையா ரத்தம் செந்திருக்கிற, இதுதான் ஜோ. ஆண்டவர் என்ன சொல்கிறார் நாத்தான்கிட்ட? தம்பி போயிட்டு சொல்லு ஃப்ரெண்டுக்கிட்ட, ராஜா கிட்ட, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேணாம், நான் ஒன்றும் அப்படியே ஆலயம் வேணும்னு கேட்டுக்கிட்டு தெரியலை. ஏன் கட்ட வேணான்னா அவன் கேட்பான், ஏன்ட்டு? நீ நிறைய பேரை கொன்றிருக்க யுத்தத்தில், அப்போ நிறைய ரத்தம் சிந்திருக்கிற, அதனால நீ ஆலயத்தை கட்ட வேண்டான்னு. ஓகே, ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் புரியுதா? இங்கே தான் ஒரு பயங்கர கேள்வி கேட்க போகிறேன். ஆமாவா இல்லையா? ஆமானா இப்படி, இல்லைனா இப்படி, ஆமா தானே? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ கொண்டாந்து உடன்படிக்கையை பெட்டியை ஒரு கூடாரத்துக்குள்ளே வச்சிங்களே, அது யார் செஞ்சது? அப்போ அவரோட கையில் ரத்தம் இருக்கலையோ, சானிடைசர் போட்டு கழுவிட்டா வந்து அதை செஞ்சார், இல்லை நான் கேட்குறேன், ஆமான் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இங்கே வாங்க, நீங்கள் கட்ட போகிற ஆலயம் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கட்டும், எந்த சைஸில் வேணாலும் இருக்கட்டும், எதுக்கு ஆலயம் கட்டுறீங்க? உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்து வைக்கிறதுக்கு, அப்படி தானே? அப்போ இப்போ தாவீதின் கூடாரம்ங்கிற பேரில் ஒன்று கட்டி ஆடல் பாடல் ஆற வாரத்தோட கொண்டாந்து உள்ளுக்கெல்லாம் வச்சு சர்வாங்கத்தகன பள்ளிகள் செலுத்தி சமாதான பள்ளிகள் எல்லாம் செலுத்தி கடைசியில் ஒருத்தர் அத்தனை பேருக்கும் அப்பமும் இறைச்சி துண்டும் திராட்சரசமும் கொடுத்தார். எதில் கொடுத்தார்? காலாலையா கொடுத்தார்? கையால தானே கொடுத்தார்? அப்ப அந்த கை ரத்தம் சிந்தின கை இல்லையோ? இஸ்ரவேல் அத்தனை பேரையும் சரித்திரத்திலேயே ஒரு தடவை எருசலேமுக்கு வர வச்சு அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறார். யாரு? தாவீது. அப்ப அவரு கொலகாரர் இல்லையோ? அப்ப தாவீதின் கூடாரத்தை செய்யறதுக்கு அவர் கொலகாரர் இல்லை. பிரதான ஆசாரியன் உடுத்துற ஏபோத்தை உடுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு வரும்போது அவர் கொலகாரர் இல்லை. மக்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் கொலக்காரர் இல்லை. மக்களுக்கு அப்பம் திராட்சை ரசம் கொடுக்கும் போது இவர் கொலக்காரர் இல்லை.
ஆசாரியர்களுக்கே அட்வைஸ் பண்ணும்போது அப்பகோளக்காரர் இல்லை. இதுவரைக்கும் இல்லாத பாடல் குழு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஆசாபெல்லாம் தலைவனாக வச்சு 24 மணி நேரமும் பாடல் ஆராதனை இருக்கணும்ட்டு குழு குழுவாக போட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஆராதனையவே ஒரு ஒரு நவீனமயமாக்கி புதுமையை செய்யும் போது அவர் கொலைக்காரர் இல்லை. அவரே எழுதின பாட்டை நீங்கள் பாடுவீங்களா, அதை 105 சங்கீதமாக போடுவீங்களா? அப்போ அந்த பாடலை மாப்பிள்ளை எழுதும்போது ஓசி கையாலையாக எழுதினாரு, ரத்தம் சிந்தன கையில் எழுதலையோ? நான் கேட்குற கேள்வி நியாயமானதா இல்லையா? ஒருவேளை நான் தான் அந்த நாத்தானாக இருந்தா அன்னைக்கு ராத்திரி சொல்லிப்பேன், நாதா எஸ்கூஸ்மே, இந்த கேள்விகளுக்கும் உங்களுடைய திவ்யமான பதிலை தந்தருளுகன்னு கேட்டிருப்பேன். அதனால தான் ஆண்டவனே அங்கே படைக்கலை. நான் தான் பாட்டுக்கு கம்முன்னு கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தாவீது கிட்ட சொல்லியாச்சு, முடியாதுடா உன்னைய கட்ட வேணான்ட்டாரு. என்னன்னா தாவீது என்ன மாதிரி குழம்புனாரா? இப்போ நான் தான் தாவீதுன்னு வைங்களே, இப்போ நான் தான் நாத்தானாக இருந்தால் ராத்திரியே குழம்பிருப்பேன். இப்போ நான் நாத்தான் இல்லையா, நான் தான் தாவீதான், மறுநாள் குழம்பிருப்பேன். நாத்தான் சொல்லும்போது நான் சொல்லிப்பேன், டே நீ தீர்க்கதரிசி தானே, நேத்து உன்கிட்ட நான் சொல்லும் போதும் நீ தீர்க்கதரிசி தானே. அப்படா நான் நேத்து சொல்லும் போது ஆண்டவர் உனக்கிட்ட சொல்லி நீ எனக்கு அப்பவே சொல்லியிருந்தா நான் ராத்திரி நான் கண்ணவெல்லாம் கண்டு நான் இவ்வளவு பிளான் போட்டு நான் இப்படி இப்படி என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன் தானே. அப்பவே சொல்லியிருந்தா நான் இவ்வளோ தூரம் என் ஆசையை வளர்த்துருக்க மாட்டேன் தானே நான் சொல்லியிருப்பேன். ஆமாவா இல்லையா? நானும் ஆண்டவர்கிட்ட கேம் கேட்டிருப்பேன். நான் எத்தனை தடவை நானும் நீரும் பேசி இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸை போல, என்னை மாத்திரம் தானே நான் அதை சொல்லியிருக்கிறேன் உண்மை இருதயத்துக்கு அடுத்தவன் என்று. பின்னே நேற்று நான் இதை நாத்தானுக்கு சொல்லும் பொழுது நீர் எனக்கு ஏன் சொல்லவில்லை, ஸ்டாப் இட் சுரேஷ் டேவிட், நீ இதை கட்டக்கூடாது. என்னிடமும் நீர் சொல்லவில்லை, நாத்தானிடமும் சொல்லவில்லை. ஆனால் இரவு அவன் வீட்டில் அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு சொல்லி இரவு முழுக்க நான் இன்பத்தில் திளைக்கிறதை பார்த்து ரசித்து நான் அப்பாவியாக இந்த ஆலயத்தை கட்டப் போகிறேன் என்ற எண்ணத்தில் நான் திளைத்திருந்தேன். ஆனால் இவன் கட்ட மாட்டான் என்று தெரிந்தேன். நீ என்னை பார்த்து கொண்டிருந்தேன், சீ கேவலம் நாதான் நம்முடைய நட்பு. இப்படியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இதனால தான் என்னை படைக்கலாங்க, விளங்குதா? ஆண்டவருக்கு தெரியும் இவன் எங்கே படைக்கணும். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் யோசிங்க பாப்பா, ஆமாவா இல்லையா? இப்போ அதுலேருந்து நான் சொல்ல வாரது ஆண்டவர் பொய் காரணம் சொன்னாருங்கிறதுக்கு இல்லை. நோ, பொய் காரணம் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இப்போ உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஆண்டவர் சொன்னது சரி. தாவீதுக்கு அந்த நேரத்தில் தெரியாத, யாருக்குமே தெரியாத ஒரு பரம ரகசியம் ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். அது என்னன்னா, பழைய அல்லது முந்தின உடன்படிக்கை. ஓல்ட் கவனன்ட், ஓல்ட் கவனன்ட் ஆர் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். நம்ம இருக்கிற இந்த காலம் பழைய உடன்படிக்கையின் காலம், முந்தின உடன்படிக்கையின் காலம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அங்கேருந்து வேறு யாருக்கும் தெரியாது. சரியா? ஆண்டவருக்கு தெரியும். புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று நான் கொண்டு வர போகிறேன். புதிய உடன்படிக்கை, ஐ எம் கோயிங் டு பிரிங் எ நியூ டெஸ்டமெண்ட் ஆர் எ நியூ கவனன்ட். ஆண்டவருக்கு தெரியும். ஹலோ, இப்போ இந்த பழைய புதிய கேம் எல்லாம் தாவீதுக்கு தெரியாது. அவங்க என்ன என்னத்துக்குள்ளே இருக்கிறாங்க? ஓ, நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள், தேவனுக்கும் எங்களுக்கும் உடன்படிக்கை இருக்குது, அப்படி தானே வாழ்கிறாங்க. ஆனால் இது பழசாகிரும், புதுசாக ஒன்று வந்துடும், இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த ஆண்டவருக்கு தெரியும், பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு ரெண்டு இருக்குது, புதிய உடன்படிக்கை வரப்போகுது அப்படின்னு. புதிய உடன்படிக்கையின் படி, இந்த புதிய உடன்படிக்கை ஏன் சகப்பில் எழுதுனேன்? இயேசுவின் இரத்தத்தினால உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை. இயேசு என்ன சொல்றார்?
தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அப்படியே அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ புதிய உடன்படிக்கையை இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தில் ஏற்படுத்துகிறார். புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய கொலகாரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விபச்சாரக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விக்கிரகாராதனக்காரனாக இருந்தாலும், நீங்கள் இயேசுவுக்குள்ள வரும்போது நீங்கள் மறிச்சு இறந்து செத்து பழையன எல்லாம் ஒழிந்து போய் எல்லாமே புதிதாகி நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இந்த மறுபடியும் பிறக்கிற அந்த அந்த நிலைமை இந்த உடன்படிக்கையில் இருக்கா? இல்லை. இப்போ தாவீது கட்டின அவருடைய கூடாரம் இங்க நடக்குது. ஆனா அது எதை காட்டுது? இதை காட்டுது. அதனால இந்த உடன்படிக்கையில சபையில ஊழியக்காரனா வரக்கூடியவன், சபையை கட்டக்கூடியவன், முந்தி எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவனை மன்னிச்சு புது சிருஷ்டி ஆக்கிடுறார். ஆமாவா இல்லையா? சப்போஸ் தாவீது இந்த உடன்படிக்கையில வாழ்ந்திருந்தா, அந்த தாவீது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து இயேசுவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தா, அந்த தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட தீர்மானிக்கும் போது, ஆண்டவர் நீ முந்தி ரத்தம் சிந்தின, நீ முந்தி கொலக்காரன்னு பேசியிருக்க முடியுமா? முடியாது. ஆகவே ஆண்டவர் அதையும் தீர்க்க தரிசனமாக தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை காற்ற தாவீதின் கூடாரத்தை, தாவீதே நீ கட்டலாம், ஆனா நீ ஆலயம் கட்டுறதுக்கு பிளான் பண்றது அந்த ஆலயம் எந்த உடன்படிக்கையின் ஆலயம்? பழைய உடன்படிக்கையின் ஆலயம். பழைய உடன்படிக்கையின் ஆலயத்தை கட்டுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய இரத்தக்கரை உன் மேல இன்னும் இருக்கு. எத்தனை பேருக்கு இது புரியுதோ எனக்கு தெரியல. புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆவியாத்மா சர்ற இடம் மாறும். தாவீதுக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாது தான் இப்ப கட்டின ஆலயம் புதிய ஏற்பாட்டு ஆலயம். அதுதான் சொல்ல வரேன். தாவீதுக்கு தெரியாது நான் கட்டின தாவீதின் கூடாரம் தான் சபைன்னு அவருக்கு தெரியாது. சபைய மொத மொத கட்டின ஆள் தாவீதுங்கிறது தாவீதுக்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் சபை கட்டப்படுறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே தாவீது தீர்க்க தரிசனமாக ஒரு சபையை கட்டுறாரு. அந்த சபை உள்ளுக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராரு. எங்கே 2-3 பேர் எண்ணாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன், அதைத்தான் நான் நடுவில் கொண்டாந்து பெட்டியை வைக்கிறேன்னு தெரியாமல் செய்கிறாரு. இப்போ விளங்குதா உங்களுக்கு? தாவீது என்ன தாவீதுக்கு விஷயம் தெரியாது. அத்தனை முதல்லருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், தீர்க்க தரிசிகள் சிலர் தீர்க்க தரிசனம் இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் அதில் பல தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கே புரியாது. தாவீதுக்கே தெரியாது தான் இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக தீர்க்க தரிசனமாக வேலை செய்கிறேன்ட்டு. இவர் என்ன கட்ட நினைக்கிறாரு, இவர் கட்ட நினைக்கிறாரு. இந்த உடன்படிக்கை பெட்டி உண்மையிலேயே ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்துச்சு இல்லை, அதை பெலிஸ்தியர்களை எரிச்சு போட்டாங்க இல்லை. இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தங்கட வீட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துட்டு இப்போ இந்த நான் செஞ்ச அந்த சின்ன கூடாரத்துக்குள்ளெல்லாம் வந்திருக்குது. அதனால நான் ஆசரிப்பு கூடாரம் மாதிரியே ஒன்று, ஆனால் பிரம்மாண்டமா ஒரு ஆலயம் ஸ்டைலில் நான் செய்கிறேன்னு அவர் தீர்மானிக்கிறார். அப்போ தாவீது கட்டுனா ஒரு ஆலயத்தை, அது எப்படி இருக்கும்? வெளிப்பிரகாரத்தோடு இருக்கும், உள்பிரகாரத்தோடு இருக்கும், திரைச்சேலையோடு இருக்கும். அப்போ அது எந்த ஆலயம்? பழைய ஏற்பாட்டு ஆலயமா புதிய ஏற்பாட்டு ஆலயமா? பழைய ஏற்பாட்டு ஆலயம். அதனால ஆண்டவர் தாவீதுக்கு சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு ஆலயம் கட்டுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீ மறுபடியும் பிறக்க முடியாது. இப்படி சொன்னால் அவருக்கு விளங்காது இல்லை. அதனால அவருக்கு பிறகு விதத்தில் மட்டும் சொல்லி உன்னால் முடியாதப்பா,
அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ விளங்குது அவங்களுக்கு. ஸோ ஆண்டவர் சொன்னது தப்பில்லை, ஆனால் அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், புரியுதா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா உங்களுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே தெரியுமே. பழைய ஏற்பாட்டின்படி தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரமோ ஆலயமோ கட்டுறதுக்கு தகுதி இருக்கா? கமான் சொல்லுங்க. இல்லை. ஏன் இல்லை? எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவர் எத்தனையோ கொலைகளை செஞ்சிருக்காரு, ரத்தம் செஞ்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. ஆகவே அவருக்கு அப்படி ஒரு விஷயத்தை செய்ய ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் ஒருவேளை அதே தாவீது புதிய ஏற்பாட்டில் இருந்திருந்தா சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது இருந்திருந்தா? ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, பெந்தெகொஸ்தே நாள் அன்னைக்கு அந்த எசநோய் வாழ்ந்தாங்களே அந்த தாவீதினுடைய நகரம், அங்கே உண்மையான தாவீது இருந்தா ஆண்டவர் யாரை தலைவன் மாதிரி பயன்படுத்தியிருப்பார்? அந்த தாவீது தான். ஏன் ஒருவன் தாவீது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் தாவீத இங்க கொண்டு வரார். இங்க கொண்டாந்து தாவீத புதிய உடன்படிக்கைக்குள்ள தகுதிப்படுத்துறாரு, புதிய உடன்படிக்கையின் ஆலயத்தை கட்டுறதுக்கு. அந்த தகுதியை கொண்டு நீ ஒரு கூடாரத்தை உண்டாக்குன்னு இவரே ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கிறாரு. அவர் ஸ்பெசிபிகேஷன் விஷயம் எல்லாம் தெரியாம அவர் அழகா உண்டு பண்ணிடுறாரு. அவர் நிஜமா இங்க வராதபடினால அவருக்கு இன்னும் புரியல. இப்ப இந்த பாடத்தை படிக்கிற நிறைய பேருக்கு இன்னும் புரியாத மாதிரி தாவீதுக்கு அந்த நேரம் புரியல. அதனால அவருக்கு போதல போதல என்னடா இது, இப்ப நான் ஒரு பெரிய ஆலயம் கட்டுறேன் அப்படின்னு. அப்போதான் நாத்தான் மூலமாக சொல்றாரு, உன்னால அதை செய்யறதுக்கு முடியாது, உனக்கு தகுதி இல்லைன்ட்டு. விளங்குதா? இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு வேலை இப்ப நேத்து அந்த படம் ஞாபகம் இருக்கா, எருசலேம் இந்த பக்கம் மோரியா, இந்த பக்கம் சியோன். இப்போ இந்த சியோன்ல அசரிப்பு கூடாரத்துக்கு பதிலாக தாவீதின் கூடாரம் நிற்குது. ஒரு வேலை இந்த பக்கம் தாவீது மாத்திரம் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருந்தா உடன்படிக்கை பெட்டி இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இந்த கூடாரம் அப்படியே மறக்கடிக்கப்பட்டு போய்விடும். ஆண்டவருக்கு என்ன வேணும் தெரியுமா? தாவீது இருக்கிற வரைக்கும் தாவீதுனுடைய கூடாரமும் இருக்கணும். அப்போ என்ன, இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இப்போ தாவீது செத்து போயிட்டார். தாவீது செத்த பிறகு சாலமோன் 7 வருஷம் ஆலயத்தை கட்டலை. உங்களுக்கு அது தெரியுமா? வேற பாடத்தில் படிச்சிருக்கீங்களா, பைபிள் எல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? சாலமோன் ராஜாவாகின உடனேயே அவர் தேவாலயம் கட்டலையே. அவர் மொத 7 வருஷமும் தனக்கு அரண்மனைகள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தார். அப்புறம்தான் 7 வருஷத்துக்கு பிறகு ஞானோதயம் வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டுறாரு. இப்போ சரி பரவாயில்ல, வெக்கம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தான் அந்த விஷயம் தெரியும்னு சொல்கிறவங்க வெக்கப்படாமல் கையை தூக்கி காட்டுங்க. ஓகே, அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அது கையை தூக்குனா கொஞ்சம் வெக்கம் மட்டும்தான், இது பட்ட பொய். விளங்குதா? பொய்க்கு பிதா பிசாசு. விளங்குதா? எங்கே நேர்மையாக சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி தான் தெரியும் சாலமோன் ராஜாவாகி 7 வருஷத்துக்கு பிறகு தான் ஆலயத்தை கட்டினார்னு உண்மை. அப்போத்தங்களை இப்போ நிறையா கை கொஞ்சம் வருது. நல்லா கேட்டுக்கிறேங்க, நல்லா கேட்டுக்கிறேங்க. சாலமோன் ராஜாவாகி 7 வருஷத்துக்கு பிறகு தான் ஆலயத்தை கட்டுறாரு. ஆண்டவர் தான் தாவீதுக்கு சொல்லிட்டாரே, ஓம் குமாரன் மூலமாக நான் ஆலயத்தை கட்டுவேன்ட்டு. அப்போ சாலமோனோடையும் ஆண்டவர் நேரடியாக பேசுகிற ஒரு உறவு இருந்துச்சா இல்லையா? சாலமோன் ராஜா வாங்கின உடனே ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு, தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேளு ராசான்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு. சரின்னு ஞானத்தையும் அவன் கேட்காத செல்வத்தையும் கொடுக்குறாரு. அந்த ஆண்டவர் சாலமோன் 7 வருஷம் ஆலயம் கட்டாமல் இருந்தபோது அந்த ஆண்டவர் சாலமோனுக்கு உணர்த்தி இருக்கலாமா இல்லையா, தம்பி
ஆலயத்தை கட்டு, உங்கள் அப்பனுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓ மூலமாக தான் கட்டுவேன்ட்டு. என்ன லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கல்யாணங்களை ஆறுதலாக கட்டலாம், முதல்ல ஆலயத்தை கட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க முடியுமா இல்லையா? உன்னத பாட்டு புத்தகத்தை ஆண்டவர் தான் சொல்லி சாலமோன் எழுதுகிறாரு. நீதிமொழிகளில் நிறைய நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்லித்தான் சாலமோன் எழுதுகிறாரு. பிரசங்கி புத்தகத்தை ஆண்டவர் சொல்லித்தான் சாலமோன் எழுதுகிறாரு. இப்படி வேதத்தினுடைய புத்தகங்களை சொல்லி எழுத வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் சாலமோனோட பேசக்கூடிய உறவில் இருந்தும் அந்த மொத 7 வருஷமும் ஏன் ஆண்டவர் சாலமோனுக்கு ஏய் ஆலயத்தை கட்டுடா கட்டுடா தொடங்குடா அப்படின்னு சொல்லலை? சொல்லவா என்ன? தாவீது அரசனாகி 7 வருஷத்துக்கு பிறகு தான் தாவீதின் கூடாரத்தை கட்டுறார். ஓகேயா? ஆண்டவருக்கு 40ங்கிறது ஒரு முக்கியமான இலக்கம். அதனால தான் மோசே, எலியா, இயேசு 3 பேரும் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்க. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுறாங்க. 40 வருஷங்கிறது ஒரு அடையாளம். 40 வருஷம் எதுக்கு அடையாளம்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள நுழையிறதுக்கு அடையாளம். ஹலோ, அடிமைத்தனத்தில் விட்டு வெளியே வந்து எத்தனை வருஷத்தில் அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க? 40 வருஷம். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, ரட்சிக்கப்பட்ட நாள் நம்ம அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்த நாள். பரலோகத்துக்கு போகிறது தான் பரலோக கானான். ஆமாவா இல்லையா? கமான். அப்போ சபை தொடங்கினது எப்ப? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில். அந்த சபை முடிவடைகிறது எப்ப? சபையை என்னைக்கு ஆண்டவர் கானானுக்கு எடுத்துக்கொள்றாரோ ரப்சர், அது வரைக்கும் சபை இருக்கும். அப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்போஸ்தலர் 2ல அந்த சபை தொடங்கி எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பரலோகத்துக்கு போகும் வரையான அந்த காலத்துக்கு அடையாள ரீதியாய் சொல்லப்படுகிற காலம் என்ன காலம்? வனாந்தர பிரயாணத்தின் காலம். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் தெரியுமா இல்லையா? இதெல்லாம் தெரியலன்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டே இல்லை, இல்லைனா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சர்ச்சுக்கே போனதில்லை. புரியுதா? அப்ப நான் இப்ப நமக்கு தெரியும், சபை தொடங்கின நாள்லேருந்து இப்போ 2000 வருஷம் ஆயிருச்சு. அதை விடுங்களே, அடையாள ரீதியாக சபை தொடங்கின நாள்லேருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்குமான அந்த காலம் அடையாள ரீதியாக எத்தனை வருஷமாக இருக்கணும்? அடையாள ரீதியாக 40 வருஷம். அப்போ எத்தனை வருஷம் அந்த சபை இருக்குது அடையாள ரீதியாக? உண்மையாக 2000 வருஷம் இருக்குது, ஆனால் அடையாள ரீதியாக சபை தொடங்கின நாள்ல இருந்து முடிகிற நாள் வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்குது? 40 வருஷம். ஆமாவா இல்லையா? அப்போ தாவீது கட்டின அந்த கூடாரம் சபையினுடைய அடையாளமா இருந்தா அந்த கூடாரம் எத்தனை வருஷம் இருக்கணும்? 40 வருஷம். அப்ப தாவீது தான் ராஜ்யபாரம் பண்ணின 7 வருஷத்துக்கு பிறகு அதை கட்டினார்னா அதுல இருந்து எத்தனை வருஷம் தாவீது ஆள்றாரு? 33. அப்ப சாலமோன் ராஜா வாங்கின உடனே ஆலயத்தை கட்டி இருந்தா தாவீதுனுடைய கூடாரம் வெறும் 33 வருஷம் தான் இருக்குது. ஆனா சாலமோனும் 7 வருஷம் செண்டு கட்டுறனால தாவீதின் கூடாரம் உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து முடிவடையும் நாள் வரையான அந்த காலம் 40 வருஷம். உண்மையான சபையினுடைய அடையாளம் அங்க இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் 40 வருஷம் தாவீதின் கூடாரத்தை வச்சிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. விளங்குதா? சரியோ? இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? இதெல்லாம் தாவீதுக்கு தெரியாது, சாலமோனுக்கு தெரியாது, நாத்தானுக்கு, காத்துக்கு, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தெரியாம அவங்க கீழ்படியும் போது ஒரு பெரிய ஒரு தேவனுடைய திட்டத்துக்கு இவங்க கீழ்ப்படிஞ்சிக்கிட்டு வராங்க. ஓகேயா? இப்ப சாலமோன் 7 வருஷத்துக்கு பிறகு தேவாலயத்தை கட்டினாரே,
உடனே என்ன நடந்தது? எல்லாருடைய அவதானமும் அந்த ஆலயம் மேலே போயிருச்சு. என்ன வாவ் வாவ், இப்படி ஒன்று எங்களோட சரித்திரத்திலே இருக்கலன்னு எப்படோ கட்டி முடிவுன்னு பார்த்தாங்க. துரிதமாக வேலை, நீங்கள் பைபிளை வாசிச்சு பாருங்கள், சாலமோன் கட்ட தொடங்கினோன்னு கட்ட 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 கட்டணும்னு கட்டினாங்க, முடித்தாங்க. உடனே சியோன்லேருந்து உடன்படிக்கை பெட்டி அங்கே கொண்டு போனாங்க, பிரதிஷ்ட பண்ணாங்க. தேவனுடைய மகிமை அப்படி மேகத்தில் இறங்கி வந்தது. உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த மகிமையில் இந்த ஆலயத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்ததில் ஒரு பயலும் கணக்கெடுக்கலை. தாவீதின் கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்துக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சாலமோன் தேவாலயத்தை கட்டுனதோட தாவீதின் கூடாரம் மறக்கடிக்கப்பட்டுருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். கடைசி காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எருசலேமில் தேவாலயம் திறக்கப்படும். ஆமாவா இல்லையா? மூணாவது தேவாலயம். அந்த தேவாலயத்தில் தேவனுடைய ரெண்டு சாட்சிகளாகிய மோசையும் எலியாவும் வெளிப்படுத்தல் 11 வருவாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க 3.5 இஸ்ரவேலில் இருந்து யூதர்களை ஆளுவாங்க, பலிகள் எல்லாம் செலுத்தப்படும், ஆலயம் பயங்கரமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ எருசலேம் தேவாலயம் கட்டி முடிச்ச உடனே எல்லாருடைய அவதானமும் அங்கே போயிடும். தாவீதின் கூடாரம் 2000 இருந்துச்சே, சபை அது ரப்சரில் எடுக்கப்பட்டு போச்சே, ஆவாமே அதை மறந்துடுவான். விளங்குது உங்களுக்கு? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபையை குறித்து அப்பப்போ மொத்த கொஞ்ச நாள் ஆரவாரம் இருக்கும், என்னடா காணாமல் போயிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் எல்லாருடைய அவதானம் எங்கே போக போகுது? எருசலேமில் இருக்கிற தேவாலயத்து மேலே போக போகுது. தாவீதின் கூடாரமாகிய சபையை எல்லாரும் மறந்துடுவாங்க. தாவீதினுடைய காலத்தில் அந்த கூடாரத்துக்கு நடந்தது தான் சபைக்கும் நடக்க போகுதுங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு திட்டம். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிரேக்குக்கு முத மணியை அடிக்கிறதுக்கு முத உங்களுக்கு நான் ஒரு 2 காட்ட போகிறேன். ஓடி வாங்க ஏசாயா 16 இப்போ எல்லாரும் தாவீதினுடைய கூடாரத்தை மறந்துட்டாங்கோ, அப்படி ஒரு சாமா இருந்துச்சின்னு கூட யாரும் நினைக்கிறது கிடையாது. இப்போ எல்லாருக்கும் தேவாலயம் தான். இப்படி 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 ஒரு 300 போயிருச்சு. எத்தனை வருஷம்? 300 பிறகு வாரார ஏசாயா. அவர் 16:5 எதிர்காலத்தில் வரப்போற இயேசுவை குறித்து பேசும்போது இப்படி சொல்றாரு, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்? புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு என்ன பேர்? கிருபையின் காலம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர், யார் அவர்? இயேசு. அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். அப்ப தாவீதின் கூடாரம் அங்க முடிஞ்சதுக்கு ஃபுல்லா முடியல மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணுமா? வாங்க ஆமோஸ் 9. ஆமோஸ் யாராவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆமோஸ் இருக்குது பழைய ஏற்பாட்டில். ஆமாம், இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து கொண்டு போயிட்டாங்க. சிறிய தீர்க்கதரிசிகளில் நான் இப்போ பக்கத்தை சொல்கிறேன், 1070. ஆமோஸ் புத்தகம் முடிய போகுது. இப்போ ஆமோஸ் புத்தகத்தில் 9 தான் இருக்கு, அதில் 11 ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளில், என்னாளில், கடைசி காலத்தில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ற தெய்வமே, என்ன கேம்? தாவீதின் கூடாரம் இருந்துட்டு போன 300 பிறகு
யூதா ராஜ்யத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயா மூலமாயும், அதே காலத்தில் யூதாவை சேர்ந்தவராக இருந்தாலும் வடக்கு ராஜ்யத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஆமோஸ் மூலமாயும், அதாவது 12 கோத்திரங்களுக்கும், சதர்ன் கிங்டம் அண்ட் நார்தர்ன் கிங்டம் விளங்குது அவங்களுக்கு கேம், கீழே உள்ளவங்களுக்கும் மேலே உள்ளவங்க எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பார் அப்படின்னு. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அப்போஸ்தலர் 15 பாப்பமா என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 15 சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். யூதர்கள் வந்து புறஜாதி கிறிஸ்தவர்கள், இப்போ வந்து சபை நல்லா வளர்ந்துக்கிட்டு போகுது, சபையில் யூதர்களும் வந்திருக்காங்க, புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ யூதர்கள் வந்து சொல்கிறாங்க, புறஜாதியாரை பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நல்லது தான், ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் தான் முழுமையாக உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படி இப்படின்னு. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, மிகுந்த வாக்குவாதம் தர்க்கம்னா எப்படி, பயங்கர வாக்குவாதம், சும்மா அழகா எல்லாம் இல்லை, சும்மா போதுட வாயோ உனக்கு என்ன தெரியும், டேய் நான் யாரு தெரியுமா, அந்த மாதிரி. அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தரரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியாது, நம்ம ஹெட் ஆஃபீஸுக்கு போவோம். தலைமை சபை எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது. எருசலேமில் யார் இருக்கிறா? எல்லாரும் சீஷர்கள், இயேசுக்கு சீஷராக இருந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போ பவுலும் பர்னபாவும் சொல்கிறாங்க, இங்கே வாங்க, நம்ம இதை பற்றி நம்ம தீர்மானிக்க வேண்டாம், வாங்க எல்லாரும் எருசலேமில் போயிட்டு அப்போஸ்தலர்களிடத்துலையும் அங்கே இருக்கிற தலைவர்களிடத்துலையும் பேசி அவங்கக்கிட்ட முடிவுக்கு கொண்டு வருவோன்ட்டு. தயவு செய்து நான் வாசிக்கிற வசனங்களை மட்டும் வாசிங்க, அவசரப்பட்டு கீழே வாசிச்சிடாதீங்க. ஓகே, ப்ளீஸ். அந்தப்படி அவர்கள் சபையாரால் விட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திருமண செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். 4 வசனம், அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தார்கள் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். கிழிஞ்சுது 7 வசனத்தில், மிகுந்த தர்க்கம் உண்டான போது, இந்தா சண்டை பிடிக்கிறாங்க, இங்கேயும் வந்து அங்கேயும் சண்டை பிடிக்கிறாங்க, இங்கேயும் வந்து சண்டை பிடிக்கிறாங்க. எல்லும்புறாரு ஒரு ஆள், யாரு? பேதுரு. பேதுரு தானே முத முத பிரசங்கம் பண்ணார், ஞாபகம் இருக்கா? எழுந்துறாரு, அவர் எழும்பி சொல்றாரு, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை, அதாவது நானும் யூதன் தான், நானும் உங்களை மாதிரி தான், உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும், யார் அந்த அவர்கள்? புறஜாதியார் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். யூதனாகிய பேதுரு எழும்பி இந்த பிரச்சனை உண்டு பண்ற யூதர்களை பார்த்து சொல்ற, டேய் பொத்தங்கடா வாய, இப்போ உங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது, நம்ம எல்லாருமே விசுவாசத்தில் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களானாலும் பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். சூப்பர் ஸ்பீச் ஒன்று கொடுத்து முடிகிறாரு. உடனே எல்லாம் கப்ஷிப்பாயிட்டாங்க. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். எல்லாரும் என்னை பாருங்க, சம்பவம் விளங்குது அவங்களுக்கு, சபை நல்லா வளருது,
எருசலேமையும் தாண்டி இப்போ சபை நிறைய இடங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? யூதர்கள் தானே முத முதல் ரசிக்கப்பட்டாங்க. யூதர்கள் தானே ஞாபகம் அந்த 3000 பேரெல்லாம் சாதோக்கின் ஆளுக, சும்மா லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அவங்க புறஜாதியாரும் விருத்த சேதனம் அடையணும் அப்படி இப்படி இப்படின்ட்டெல்லாம் சொல்லி இப்போ சண்டை வந்து இப்போ எருசலேமில் வந்து பிரச்சனையெல்லாம் பேசுகிறாங்க. பவுல் பர்னபா எல்லாம் சாட்சி சொல்கிறாங்க. பேதுரு பேசினோன்னா அவன் வாய மூடிட்டான், லேசுப்பட்ட ஆள் இல்லையே பேதுரு. ஆனால் எருசலேம் அந்த சபையினுடைய தலைவராக அந்த நேரத்தில் செயல்பட்டவர் யாக்கோபு. யாக்கோபு பேச ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லாம் கப்ஷிப்புன்னு இருக்காங்க. பேதுரு பேசிட்டு உட்காந்துட்டார். யாக்கோபு சொல்கிறார் 13வது வசனம், அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளின் இன்று தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. இந்த இடத்துல சிமியோன் வர்றது ஷிமோன், அதாவது பேதுரு சரியா? சிமியோன் வேறு யாரும் இல்லை. அதற்கு தீர்க்க தரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. கமான், யாக்கோபு சொல்றாரு இப்போ பேதுரு பேசினது நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களுக்கு ஒப்பா இருக்கு. என்னது அந்த தீர்க்க தரிசனம்? எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும் படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப விளங்குதா? ஆமோஸ் புத்தகத்தில் இருந்த தீர்க்க தரிசனம் ஆமோஸ் புத்தகத்தில் வாசிச்சோமே, அதை தான் யாக்கோபு பேசுறாரு. பாப்பமா திருப்பி இருக்கா எங்க? சரி, நீங்க வாசிங்க. ஆமோஸ் 9:11 வாசிங்க. நான் அப்போஸ்தலர் 15:16 வாசிப்பேன். வாசிங்களே. மற்ற மனுஷரும் அந்த ஏதோமியில் மீதியானவர்கள், அதை இவர் எப்படி சொல்றாருன்னா, மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. அடுத்த வசனம், நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. இவர் கொஞ்சம் பில்ட் அப் கொடுத்து இதை விளக்கப்படுத்துறார். அதிலே பாழாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கமான், இப்ப விளங்குதா? அப்ப ஆமோஸ் 9:13 சாரி 9:11-12 ஆமோஸ் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது 300 வருஷத்துக்கு முந்தி இருந்து மறைஞ்ச தாவீதின் கூடாரம். ஹலோ, ஆமோஸ் எப்ப வராரு? கிமு 700 அளவுல, அதே பீரியட்ல தான் ஏசாய் ஆமோஸ் ரெண்டு பேரும் ஒரே பீரியட். எந்த தீர்க்க வேற எந்த ஒரு தீர்க்க தரிசனம் இதை பத்தி பேசல, இந்த ரெண்டு பேரும் ஏன் பேசுறாங்க? ஏன்னா ஏசாயா தெற்கு ராஜ்யத்துக்கு வந்தவர், யூதா பெஞ்சமின் கோத்திரங்களுக்கு வந்தவர். ஆமோஸ் வடக்கு ராஜ்யத்துக்கு வந்தவர். ஆனால் ஆமோஸ் பிறந்து வளர்ந்து வாழ்றதெல்லாம் தெக்கோவால, தெற்கு ராஜ்யம். ஆனால் ஆமோஸ் எங்கே போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? பெத்தேலுக்கு போய், வடக்குக்கு போய். ஸோ தெற்கு ராஜ்யத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசியும், வடக்கு ராஜ்யமாகிய 10 கோத்திரங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் போனால் முழு இஸ்ரவேலர்களுக்கும் தானே அந்த செய்தி? இவங்களுக்கு மட்டும் போனால் 10 கோத்திரங்களுக்கு மிஸ்ஸிங், அவங்களுக்கு வந்து மட்டும் போனால் 2 கோத்திரங்களுக்கு மிஸ்ஸிங். ஒரே பீரியடில் கிமு 700 ஏசாயா தெற்கு ராஜ்யத்துக்கும் ஆமோஸ் வடக்கு ராஜ்யத்துக்கும் தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாங்க. என்ன தீர்க்க தரிசனம்? 300 வருஷத்துக்கு முந்தி இருந்து மறைஞ்ச தாவீதின் கூடாரம் இன்னும் 700 வருஷத்துக்கு பிறகு மறுபடி உண்டாக்கப்படும். இப்ப சபை உருவாகிருச்சு, சபை நல்லா வளர்ந்துருச்சு. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி, தாவீதின் கூடாரத்தின்படி நேத்து என்ன சொல்லி கொடுத்தேன்? தாவீதின் கூடாரத்தில் டெரக் இல்லை, விச் மீன்ஸ் இஸ்ரவேல் அல்லாதவனும் வாசல் வர வரலாம்.
ஞாபகம் இருக்கா? முந்தி ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட வர்றவன் எங்க வரலாம்? டைரக்ட் வழியால உள்ள வர முடியாது. யாருக்கு? புறஜாதியாருக்கு வர முடியாது. அப்ப கூடாரம் இருந்த அந்த 45-15 அந்த இடத்துக்கிட்ட புறஜாதியார் வர முடியாது. ஆனா தாவீதின் கூடாரத்துக்கு அந்த இடம் வர புறஜாதியார் வரலாம். இதுதான் அப்போஸ்தலர் 15 தீர்க்க தரிசனம். இதைத்தான் யாக்கோபு சொல்றார், அந்த தாவீதின் கூடாரத்தை நான் எழுப்புவேன் ஆண்டவர் சொன்னது இதுதான் அப்படின்னு நிரூபணம் ஆகிருச்சு. அப்ப தாவீதின் கூடாரம் திரும்பி கட்டினது இது சர்ச்சுக்கு அடையாளம். இதெல்லாம் சுரேஷ் சொல்றது இல்லை, இதெல்லாம் பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 15 இருக்கு. அமேசிங்கா இல்லையா? அப்ப இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம இப்ப தாவீதின் கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம். வாவ். அப்ப தாவீதின் கூடாரம் உருவாக்கப்பட்டது எங்க? அப்போஸ்தலர் 2. எவ்வளவு காலம் இருக்கும்? ஒரு நாள் காணாம போயிடும். சபைக்கு என்ன நடக்க போகுது? ரப்சர் எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனா உலகத்தின் பார்வையில சபைக்கு என்ன நடக்குது? காணாம போயிடும். இதுதானே நடந்துச்சு தாவீதின் கூடாரத்துக்கு. தாவீதின் கூடாரத்துக்கு என்ன ஆச்சு? இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா இல்ல. என்ன ஆச்சு? யாருக்கும் தெரியாது, யாரும் நோட் பண்ணல. ஏன் நோட் பண்ணல? எல்லாருடைய அவதானமும் மோரியா மேல இருந்துச்சு, சியோன்ல இல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாருடைய அவதானமும் மறுபடி மோரியாவுக்கு போயிடும். அல் அக்ஸா பள்ளிவாசல், அல் அமார் பள்ளிவாசல், அங்க 3வதா கட்ட போற தேவாலயம் எல்லாம் அதையே பார்ப்பான். அந்த கிறிஸ்துல இருந்து உலக தேசங்கள்ல இருந்து எல்லாமே அதே பார்க்கிறபடினால சபையை பற்றி எல்லாரும் மறந்துடுவாங்க. என்ன அழகான தீர்க்க தரிசனத்தை அந்த தாவீதின் கூடாரத்தில் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். இப்போ விளங்குதா உங்களுக்கு? இப்போ விளங்குதா? இதெல்லாம் தாவீதுக்கு தெரியலை. தாவீது அவருடைய செயலில் கிரியைகளில் தீர்க்க தரிசனமாக அவர் செயல்படுறாருன்னு அவருக்கு தெரியலை. ஆண்டவர் சொன்னனால தான் அபியாத்தார் கையிலிருந்து அந்த ஏபோத்தை இவர் எடுத்திருக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஏன்னா தாவீது தேவனுக்கு பயந்த மனுஷன். நீங்கள் தாவீதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெட்ட சவுலே தாவீது குத்த பார்க்கும்போது தாவீது மறைஞ்சு தப்பி ஓடுறார். இப்போ தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுறத பார்த்தா ஏதோ பயந்து ஓடின மாதிரி இருக்கும். தாவீதுனுடைய பயம் என்ன பயம் தெரியுமா? என்ன பயம்? தாவீதுடைய பயம், ரெண்டே பேருக்கு பயந்து ஓடினார் தாவீது. ஒரு தடவை சவுலுக்கு பயந்து ஓடினார், இன்னொரு தடவை அப்சலோமுக்கு பயந்து ஓடினார். நல்லா வாசி பாருங்க அவருடைய கதையில். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் தாவீது பயந்து ஓடினது சவுலுக்கோ அப்சலோமுக்கோ அல்ல, தனக்கு. நான் சவுலை கொன்றுவனோ, புரியுதா? சவுலும் நானும் சண்டைக்கு வந்தா நான் கொன்றுவேன். ஏன்னா நான் ஃபைட்டர், நான் நேச்சுரல் பார்ன் ஃபைட்டர். அதாவது இப்போ நம்ம வாகனம், நீங்கள் நிறைய பேர் வாகனம் ஓட்டுறீங்க இருக்கிறீங்க, நீங்கள் அக்சலரேட்டரை மிதிக்கிறது, கிளட்சை மிதிக்கிறது, பிரேக்கை மிதிக்கிறது, ஸ்டியரிங்கை சுற்றுறதெல்லாம் நினச்சி செய்கிறீங்களா இல்லை தானாக செய்யப்படுதா? தானாக செய்யப்படுது. நீங்கள் பாட்டுக்கு வேறு கதை பேசிக்கிட்டு போவீங்க. நீங்கள் பாட்டுக்கு வேறு கதை பேசிக்கிட்டு போகும்போது திடீர்னு நாங்கள் ரெட் லைட் அது கால் பாட்டுக்கு வந்து அக்சலரேட்டர்லேருந்து வந்து பிரேக்குக்கு வருது. ஏன் அந்த அளவுக்கு உங்களோட உடம்புல டிரைவிங் ஊறி போயிடுச்சு? தாவீது அந்த அளவு சண்டை அவருடைய உடம்புல ஊறி போயிருச்சு. அப்ப சவுல் தாவீதோட யுத்தம் பண்ண வந்து நின்றா தாவீது எவ்வளவு ட்ரை பண்ணி தன்னை அடக்குனாலும் தன்னாரியாம கை போயிட்டு அவனை கழுத்தை எடுத்துரும். அதுக்கு பயந்து ஓடுறாரு. ஐயோ வேணாம் சாமி, நான் ஓடுறேன். ஏன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவனை நான் கொன்னாலும் கொண்டுருவேன்ட்டு தனக்கு பயந்து சவுலுக்கிட்ட இருந்து ஓடுறாரு. அப்சலோம் யாரு? மகன். அப்சலோம் மகன். அவன் கேம் கேட்கிறான் அப்பன் கிட்ட. அந்த அபியாத்தார், அபியாத்தார் ஞாபகம் இருக்கா? நம்ம அபியாத்தார், அவரும் அப்சலோமுக்கு தான் சப்போர்ட் பண்ணார் தெரியுமா? சாதோக் தான் தாவீதோட நின்றார். அப்ப அப்சலோம் யுத்தத்துக்கு வாரான் தாவீதோட. தாவீது யோவாபையும்
சாதோக்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே அவன் வாரான், நாங்கள் இந்த யோர்தான் பக்கம் ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிடுவோமா? ஏன் அவன் சண்டைக்கு வந்தால் நான் அவனை கொன்னாலும் கொன்னுருவேன். தனக்கு பயந்து தண்டை மகன்கிட்ட இருந்து ஓடுறாரு. அவன் நினைக்கிறான் அப்போ எனக்கு பயந்து ஓடுறான்ட்டு. புரியுதா? கடைசியில் தாங்க முடியலை அவன்ட லொல்லு. ஒரு நாள் யோவாபை கூப்பிட்டு சொல்கிறார், தாவீது அவன் இருந்தான்னா பெரிய பிரச்சனை, போயிட்டு அவனை சரி அவனோட யுத்தம் பண்ணுங்கள், நான் வரமாட்டேன், என்னால் போயிட்டு அவனை கொல்ல முடியாது, ஆனால் ப்ளீஸ் பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள் அப்படின்னு யோவாபை அனுப்புகிறார். ஞாபகம் இருக்கா? ஸோ தாவீதுங்கிறவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்குமே பயப்படாத ஒரு ஆள், யாருக்குமே பயப்படாத ஒரு துணிஞ்ச ஆள், ஆனால் கர்த்தருக்கு பயப்பட்டாள். அவ்வளவு கேவலமான சவுலையே கொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சும் இவர் கொல்லலை. ஏன் தெரியுமா? அவன் கேவலமானவன் தான், எனக்கு தெரியும். பேய் பிடிச்சே ஆடுறான், நான் தான் மியூசிக் வாசித்தேன் அவனுக்கு பேய் வரும்போதெல்லாம் 17 தடவை. ஆனால் பதினேழு தடவை ஈட்டி எடுத்து குத்துறான் சவுல். அப்போ எனக்கு தெரியும், இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆள்னால நான் கவனம். இப்படி கர்த்தருடைய அபிஷேகத்துக்கும் கர்த்தருடைய விஷயத்துக்கும் பயந்த தாவீது துணிஞ்சு அபியாத்தார்கிட்ட இந்த ஏபோத்த குடுராசான்னு கேட்டு வாங்கியிருப்பாரா? ஏன் வாங்குறாரு? ஆண்டவர் சொன்னனால தான் வாங்குறாரு. அதை திருப்பி கொடுக்காம சாதோக்குக்கு கொடுக்குறாரு. ஏன்? இவருக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறதுனால இவர் செய்கிறாரு. பார்த்தா அங்கே என்னாகமும் 25 தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அப்போ அது பிரதான ஆசாரியன் தவிர பிரதான ஆசாரியன்ட மகன் கூட உடுத்த முடியாது. அப்போ அதை அபியாத்தார்கிட்டால் இவர் வாங்கினது ஆண்டவர் சொல்லாமல் வாங்கியிருப்பாரா? அதை சாதோக்குக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லாமல் கொடுத்துருப்பாரா? அதை உடுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்லாமல் இவர் செஞ்சிருப்பாரா? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சில இந்த விசேஷமாக இந்தியாவில் சில மக்குகள் இருக்குது, சில மக்குகள். இப்போ நானுமே உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் டீச் பண்ணுற எதுவுமே பைபிளின் படி என்னால் நிரூபிக்க முடியாட்டி நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்குன்னு இந்தியாவில் சில மக்குகள், சில ஒன்று இருக்கு, மலேசியாவில் இருக்கோ தெரியல, இருக்கலாம். இந்த மக்கு என்ன நினைக்கும்னா, பைபிளில் ஏதாவது இல்லைனா அது நடக்கவே இல்லை. இப்போ இயேசு ஒரு நாளும் டாய்லெட் போனதே இல்லை, ஏன்னா பைபிளில் இல்லை. கர்த்தர் 33.5 வருஷங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை கக்கூசுக்கு போனாருன்னு வேதத்தில் இல்லை இல்லையா? அதனால இயேசு டாய்லெட்டே போனதில்லை, பேதுரு கூட போனதில்லை, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே டாய்லெட் போனதில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஆள் 2 தடவை டாய்லெட் போயிருக்காங்க, அதுதான் சவுல். என்ன மாதிரி கான்ஸ்டிபேஷனில் இருந்திருப்பாங்களா இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஆனால் வனாந்தர காலத்தில் எல்லாரும் டாய்லெட்டுக்கு போனாங்க, ஏன்னா குச்சி எடுத்து தோண்டி இருந்து மூடுறன்னு பைபிளில் இருக்குது. அப்போ வனாந்தரத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் மட்டும் டாய்லெட்டுக்கு போனாங்க. ராகாப் டாய்லெட் போயில்லை, ரூத் போயில்லை, எஸ்தர் போயில்லை, இந்த பொம்பளைக்கெல்லாம் டாய்லெட் போகல பாஸ்டர். ஏன்னா பைபிள் அப்படி இல்லை, இவங்கெல்லாம் குளிக்கவும் இல்லை. விளங்குதா? தாவீது குளித்தான், எங்கே இருக்கு? பத்ஷேபா குளிச்சா. அப்போ எந்த கதை? பத்ஷேபால் முக்கியமா, தாவீது முக்கியமா? பத்ஷேபா குளிக்கிறதே ஆண்டவர் எழுதினார்னா தாவீது குளிக்கிறது குளிச்சிருந்தா எழுதியிருப்பார் தானே. ஸோ தாவீது குளிக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களை பைபிளில் எதிர்பார்க்காதீங்க, இதுக்கு தான் லாஜிக் வேணுங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு பைபிளில் நிரூபிக்கிறேன்னு சொன்னேன் என்னன்னா, இப்போ நான் இங்கே வந்து எவ்வளவு பில்டப்பை போட்டு படம் எல்லாம் காட்டி மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவு வித்தியாசம், இவருடைய தாவீதின் கூடாரத்தினுடைய அளவு வித்தியாசம், அதில் இது இல்லை, இதில் அது இல்லை, ஆகவே தாவீதினுடைய கூடாரம் சபையத்தான் குறிக்கிதுன்னு நான் சொல்லி அல்லே லூயா போட வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இறையில் நீங்கள் கொண்டாந்தா பைபிளில் காட்டணும். இப்போ நான் பைபிளில் காட்டிட்டேன்னா இல்லையா? கடைசியாக யார் சொல்கிறா தாவீதின் கூடாரம் தான் சபை அப்படின்னு யார் கடைசியாக சொல்கிறா? அப்போஸ்தலர் 15 பேதுரு இருக்காரு, பவுல் இருக்காரு, பர்னபா இருக்காரு, மற்ற சீஷர்கள் இருக்காங்க, தலைவராக இருக்கிற யாக்கோபு பிரகடனப்படுத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு இதுல சுரேஷ்ட பங்கு இல்லை, நான் எடுத்து காட்டினது மட்டும்தான். அதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி டீச்சிங்ஸ் வரும்போது வசனத்தின்படி நிரூபிக்கணும். அதுக்காக இப்ப நான் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லித்தான் அபியாத்தார்கிட்டால இவர்
ஏபோத்தை வாங்கியிருப்பார்னா இல்லை, அப்படி பைபிளில் இல்லை தானே, அதனால் ஆண்டவர் சொல்லாமலே இவர் வாங்கியிருப்பார்னு மொக்குத்தனமாக பேசக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், தாவீது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், கெட்டவனாக தன்னை கொலை செய்ய நினைக்கிற அந்த சவுலையே இவர் தொட பயப்படுறாரு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்ட்டு அபியத்தார் கையில் இருக்கிற ஏபோத்தை துணிஞ்சு கேட்டு வாங்கியிருப்பாரா? ஆண்டவர் சொல்லி தான் வாங்கியிருக்கணும். சரி, அதை எடுத்துக்கிட்டு இவர் ஜெபம் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கே. இவருடைய சும்மா கேட்டவர் இப்ப ஒரு பிரதான ஆசாரியன் பேசுற மொழியில இவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே அப்படி இல்லையா பேசுறாரு. அப்ப ஆண்டவர் மறுமொழி சொல்றாரு இல்லையா, 1 Samuel 23 ஆண்டவர் மறுமொழி சொல்றாரு. சொல்லும் போது யோ ஏபோத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு கேட்கலையே. ஏபோத்து யார் கையில் இருக்கு? தாவீது கையில். அது வசனத்தில் இருக்கு. ஏபோத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரோட பேசும்போது நீ ஏன் ஏபோத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவர் கேட்கலையே, அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். புரியுதா? இப்போ விளங்குதா? அப்போ தாவீதின் கூடாரத்தினுடைய மகிமை என்னன்னா, தாவீதுக்கே தெரியாம புதிய ஏற்பாட்டு சபையா, ஏன்னா நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்களை பயங்கரமாக பார்ப்பீங்க, இயேசுவை பற்றின அடையாளங்களை பயங்கரமாக பார்ப்பீங்க, ஆனால் சபையை பற்றி பார்க்க மாட்டீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணித்தது தான் சபையின் காலம்ங்கிறது மட்டும்தானே ஒழிய, யாருமே தாவீதின் கூடாரம் தான் சபைன்னு காட்டினது நானாக கேள்விப்படலை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ அதை உங்களுக்கு இப்போ நான் காட்டிட்டேன், அதுவும் புதிய ஏற்பாட்டில் இருந்து காட்டிட்டேன். தாவீதுக்கு அது தெரியாது, தான் சபையை தான் காட்டுறேன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் முழுக்க முழுக்க அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கே நடக்க போகிறத தீர்க்க தரிசனமாக இவர் காட்டுற போது சில நேரம் இவரே அந்த தீர்க்க தரிசனத்தை மீற பார்க்குற மாதிரி வருது. என்னது, ஒரு வேளை இவர் மாத்திரம் நாத்தான்கிட்டயோ ஆண்டவர்கிட்டயோ கேட்காம ஒரு ஆலயம் கட்டி இருந்தா, தாவீதின் கூடாரம் 40 வருஷம் இல்லாம இருக்காம தாவீது ஆலயம் கட்டினதோட மறக்கப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டருடைய திட்டம், 40 வருஷத்துக்கு இந்த தாவீதின் கூடாரம் இருக்கணுங்கிற அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா? அதனால ஆண்டவர், 3 காரணம் இருக்குது ஏன் தாவீது தேவாலயத்தை கட்டக்கூடாதுன்னு, 3 காரணம். அதில் 1 காரணத்தை சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ அவர் நினைக்கிறார் இது மட்டும் தான் காரணம், ஓ நான் 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 யுத்தம் பண்ணியிருக்கேன், நான் ரத்தம் செஞ்சிருக்கேன், அதனால் எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு மற்ற காரணங்கள் சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியாது. இப்போ விளங்குதா? ஆனால் நம்ம இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஆண்டவர் சொன்ன காரணமும் இருக்குது, சொல்லாத இன்னும் 2 காரணமும் இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். வாவ், எங்களுக்காக புறஜாதியாருக்காக அங்கேயே ஆண்டவர் திட்டத்தை போட்டு தீர்க்க தரிசனமாக காட்டிட்டார் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த படத்துல இருந்து புரிந்து கொண்டது என்னன்னா, எப்படி பண்ணா இப்போ தாவீதுக்கு வந்து அவரோட பழைய உடன்படிக்கை இதை வந்து கட்டவில்லை, அப்போ புதிய உடன்படிக்கை சபையை அவர் கட்டுறாரு. ஆமா, இப்ப உங்களுக்கு மத்தேயு 1:1 விளங்கும். நிறைய பேர் மத்தேயு 1:1 எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு லிஸ்ட் தொடங்குது போல இருக்குது. ஆபிரஹாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய, இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறுன்ட்டு. சரியா? ஆபிரஹாம், ஓகே, இயேசு. ஆபிரஹாம் மெல்கிசேதேக்கின காலத்தில் இருந்தவர் தானே? ஹலோ, ஆபிரஹாம் மெல்கிசேதேக்கோட காலத்தில் தானே இருந்தார்?
மெல்கிசேதேக்குக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு காலம்? மெல்கிசேதேக்குக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு காலம்? அப்ப ஆபிரகாமுக்கும் இயேசுக்கும் 2000 தானே? அப்ப சரியா 1000 வருஷத்துக்கு நடுவில் வந்தது தாவீது. புரியுதா? ஓகே. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் முதல் தாவீது வரை ஒன்லி யூதர்கள். சரியா? ஸோ ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, ஆபிரகாம் முதல் தாவீது வரை யூதர்கள் மட்டுமே. புறஜாதியாரை மொத மொத உள்ளே கொண்டு வந்தது யாரு? தாவீது. அப்போ தாவீது முதல் இயேசு வரை யூதர்களும் புறஜாதியாரும் அடையாள ரீதியாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ மத்தேயு 1:1 எழுதும்போது தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தை காட்டுறார். ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு உண்டு. அப்போ இவ்வளவு காலம் அதை நீங்கள் பார்க்கும்போது நினச்சிங்க ஒரு லிஸ்ட்டை அறிமுகப்படுத்துது போல இருக்குது. என்னன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஓகே. அப்போ எப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படி. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியுது ஒரு பிரம்மாண்டமான தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தை உரைச்சி தான் புதிய ஏற்பாடே ஸ்டார்ட் ஆகுது. விளங்குதா? புதிய ஏற்பாடு தொடங்கும்போது மொத்த இஸ்ரவேலனாகிய ஆபிரகாம் காணப்படுறார். ஓகே. தேவ குமாரனாகிய இயேசு காணப்படுறார். இந்த ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணுற பிரதானமான கேரக்டர் தாவீது காணப்படுறது. சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டினுடைய. கவனிங்க, சென்ட்ரல் ஃபிகர்னா முக்கிய சென்ட்ரல் மாத்திரம் இல்லை, சென்ட்ரல் இன் த லிட்ரல் சென்ஸ், 1000. விளங்குதா? முக்கியத்துவத்தின்படி நடுவில் மாத்திரமல்ல, அவர் தான் உண்மையாகவே நடுவில் நிற்கிறார். இந்த பக்கம் ஆபிரகாம், இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் மெல்கிசேதேக்கு, இந்த பக்கம் இயேசு. விளங்குதா? ஸோ கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இதே இடத்துல தான் மெல்கிசேதேக்கும் இருக்கிறார். சரிதானே? மெல்கிசேதேக்குங்கிற பிரதான ஆசாரியரையும் இயேசுங்கிற பிரதான ஆசாரியரையும் இணைக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக ஏபோத்தணிந்தவனாகவும் தாவீது காணப்படுறார். பௌதிக ரீதியாக உலகத்தில் முதல் வந்த இஸ்ரவேலனாகிய ஆபிரகாமுக்கும் உலகத்தில் முதல் புறஜாதியான உள்ளுக்கு கொண்டு வரப்போகிற புறஜாதிகளுக்காக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தின இயேசுவுக்கும் பௌதிக லிங்க், ஆவிக்குரிய லிங்க். ஆசாரியனாக பௌதிக ரீதியில் லிங்க் கொடுக்குற அரசனாக தாவீது நடுவில் வாரார். விளங்குதா உங்களுக்கு? ஆவிக்குரிய ரீதியில் மெல்கிசேதேக்கையும் இயேசுவையும் தாவீது நடுவுலேருந்து கனெக்ட் பண்ணுறாரு. பௌதிக ரீதியில் ஆபிரகாமையும் இயேசுங்கிற மனுஷனையும் தாவீதுங்கிற ராஜா நடுவுலேருந்து லிங்க் பண்ணுறாரு. ஹலோ, விளங்குதா? ஆசாரியனாகிய இயேசுவை ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கோட நடுவில் நின்று ஆசாரியனாக லிங்க் பண்ணுறாரு தாவீது. ராஜாவாகிய இயேசுவை முதல் எபிரேயனாகிய ஆபிரகாமோட ஒரு ராஜாவாக நின்றும் லிங்க் பண்ணுறாரு தாவீது. ஆகவே தாவீது எல்லா விதத்துலேயும் த சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் த பைபிள். அதனால தான் தாவீதின் குமாரன் இயேசு.